தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் லேப்டாப் பிசிக்கான ஒரு 5 சிறந்த வீடியோ பிளேயர் சாஃப்ட்வேர் வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டமில் வந்து 4K வீடியோ 3D வீடியோ எல்லாமே வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியுமா சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளோட சிஸ்டமில் வந்து 4K வீடியோ 3D வீடியோ எல்லாமே வந்து ப்ளே வந்து பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து ஸ்பெசிஃபிகேஷனுடைய சிஸ்டம் தான் வந்து வச்சிருப்பீங்க, 4K சப்போர்ட் பண்ணுற மானிட்டர் CPU எல்லாமே வந்து வச்சிருப்பீங்க. ஆனாலும் வந்து அவங்களால வந்து 4K வீடியோ வந்து ப்ளே வந்து பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற வீடியோ பிளேயரில் வந்து 4K சப்போர்ட் வந்து இருக்காது. நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து அந்த வீடியோ பிளேயர் மூலமாக வந்து நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து 4K குவாலிட்டி வந்து தராமல் அதோட வந்து கம்மியான குவாலிட்டி தான் வந்து தரும். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த 5 சாஃப்ட்வேரில் வந்து ஒரு சில சாஃப்ட்வேரில் வந்து உங்களால் வந்து 4K வீடியோவும் வந்து ப்ளே வந்து பண்ணி பார்க்க முடியும். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக்கும். ஆனால் வீடியோ வந்து எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மூலம் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம். மறக்காமல் வந்து வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். கூட வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மினிட், இது வந்து நம்ம சேனலோட இன்ட்ரோ இல்லையே. ஓகே, இப்போ இந்த 5 வீடியோ பிளேயர் சாஃப்ட்வேர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் வந்து சொல்லிடுறேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து நிறைய பேர் வந்து விண்டோஸில் கொடுத்த டிஃபால்ட்டான வீடியோ பிளேயர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விண்டோஸில் வர டிஃபால்ட்டான வீடியோ பிளேயர் வந்து ரொம்பவே வந்து படும் மட்டுமா வந்து இருக்கும். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டிஃபால்ட்டான வீடியோ பிளேயரை வந்து யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் வீடியோ பிளேயர் வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 5 வீடியோ பிளேயர் சாஃப்ட்வேர் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து VLC மீடியா பிளேயர். இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். நம்ம வந்து விண்டோ விஸ்டா, விண்டோ HP சொல்லிட்டு, விண்டோஸ் 8-10 சொல்லிட்டு அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். நான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு மூவியை வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியிலே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே வந்து பண்ணுது. ஓகே, இந்த VLC மீடியா பிளேயரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோ வேணாலும் வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஃபார்மேட் வந்து இந்த வீடியோ பிளேயரில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் எரர் இருக்கிற வீடியோ, கரெக்டான வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து வச்சிருந்தாலும் அந்த வீடியோ எல்லாமே வந்து உங்களால் வந்து இந்த பிளேயர் மூலமாக உங்களால் வந்து ப்ளே வந்து பண்ணி பார்க்க முடியும். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் பார்த்தோன்னே நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். லுக்குன்னு பார்த்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து கிளாசிக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் வந்து இருக்கு. மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிளேயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் சாஃப்ட்வேர் வந்து பாட் பிளேயர். இந்த பாட் பிளேயரோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிளேயரில் வந்து 3D வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து எப்படி வந்து 3D கிளாஸ் போட்டு 3D மூவி எல்லாமே வந்து பார்க்குறீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோ பிளேயர் மூலமாக உங்களால் வந்து வீட்லேயும் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து 3D கிளாஸ் வந்து இருந்தால் மட்டும் வந்து போதும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிளேயரில் வந்து நான் வந்து ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 3D மூவி வந்து பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை மட்டும் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து 3D மூவி எதுவுமே வந்து இல்லாதனால தான் வந்து உங்களுக்கு வந்து 3D மூவி வந்து என்னால் வந்து ப்ளே வந்து பண்ணி காட்ட முடியல. ஓகே, இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களால் வந்து இந்த பிளேயர் மூலமாக வந்து 360 டிகிரி வீடியோவும் வந்து உங்களால் வந்து ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிளேயரோட இன்டர்ஃபேஸ்னு பார்த்தா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்துருக்கு. நமக்கு வந்து புரிஞ்சதுக்கு வந்து ஈஸியாகவும் வந்துருக்குன்னு சொல்லலாம். வீடியோ குவாலிட்டியும் நமக்கு வந்து நல்லாவே வந்துருக்கு. ஓகே, ஆமாம், இந்த பாட் பிளேயரில் வந்து இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட் பிளேயரில் வந்து நமக்கு வந்து VLC மீடியாவில் வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபார்மேட்டை விட இல்லை நமக்கு வந்து அதிகமான வீடியோ ஃபார்மேட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் சாஃப்ட்வேர் வந்து KMPlayer. உங்களால் வந்து இந்த பிளேயரை யூஸ் பண்ணி 4K வீடியோ வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு மூவியை வந்து இந்த பிளேயர் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுற வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த் சாஃப்ட்வேர் வந்து MPC பிளேயர், அதாவது வந்து மூவி பிளேயர் கிளாசிக்னு வந்து சொல்லலாம். நான் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பிளேயர் மூலமாக ஒரு மூவியை வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிளேயர் வந்து நீங்கள் வந்து வேற எங்கெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு வந்து சொல்லுங்கள்.
ஓகே கமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிளேயர் வந்து நம்ம அதிகமாக வந்து விண்டோஸ் 7, 8 எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா விண்டோஸ் 7, 8 எல்லாம் வந்து இந்த வீடியோ பிளேயர் தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டான வீடியோ பிளேயர் வந்து தருவாங்க. நீங்கள் யாருன்னா வந்து விண்டோஸ் 7, 8 ஃபேன்ஸாக வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ பிளேயரை யூஸ் பண்ணி விண்டோஸ் 7, 8 எல்லாம் வந்து எந்த வீடியோ பிளேயர் வந்து யூஸ் பண்ணுமோ அதே வீடியோ பிளேயரை வந்து உங்களால் வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்ஃபேஸ்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து சிம்பிளாக தான் வந்திருக்கு, ஆனால் வந்து பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பழைய வீடியோ பிளேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுவே வந்து நல்லா தான் வந்துருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இந்த சாஃப்ட்வேரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக வந்திருக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து கம்மியான ஸ்பெசிஃபிகேஷனுடைய சிஸ்டம் வந்து வச்சிருந்தாலும் நம்ம தாராளமாக வந்து இந்த வீடியோ பிளேயர் சாஃப்ட்வேர் நம்ம வந்து இறக்கிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மூவியை வந்து இந்த வீடியோ பிளேயர் மூலமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஆடியோட ஒரு நல்ல ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மீடியா பிளேயர் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த மீடியா பிளேயரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த எம்பிசி மீடியா பிளேயரோட சாஃப்ட்வேர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5th சாஃப்ட்வேர் வந்து கம் பிளேயர். இந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பிளேயரை வந்து எப்படி வேணாலும் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எது மாதிரி வந்து பிடிக்குதோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து ஒரு மூவியை வந்து இந்த வீடியோ பிளேயரில் வந்து ப்ளே வந்து பண்ணி காட்டுறேன். இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்குது. உங்களால் வந்து இந்த கம் பிளேயர் சாஃப்ட்வேர் மூலமாக வந்து 360 வீடியோவும் வந்து உங்களால் வந்து பிளே வந்து பண்ணி பார்க்க முடியும். இதை இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து நிறைய மீடியா பிளேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அது கூட இல்லாமல் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த கம் பிளேயரோட லுக் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மறக்காமல் வந்து இந்த பிளேயரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பிளேயர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் சிஸ்டம்க்கு வந்து டிஃபால்ட்டான வீடியோ பிளேயராக வந்து செட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே டிஃபால்ட்டான வீடியோ பிளேயர்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து VLC மீடியா பிளேயர் வந்து என்னோட சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டான வீடியோ பிளேயராக வந்து செட் பண்ணால் நான் வந்து இப்போ எந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணாலும் எல்லா வீடியோவும் வந்து எனக்கு வந்து இந்த VLC மீடியாவில் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே வந்து ஆகும். அதுதான் நமக்கு வந்து டிஃபால்ட் மீடியா பிளேயர்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே இப்போ இதை வந்து எப்படி வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் கையில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சை கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஓப்பன் வித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சூஸ் அனதர் ஆப்புன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து எந்த மீடியா பிளேயரை வந்து உங்கள் சிஸ்டமுக்கு வந்து டிஃபால்ட்டான மீடியா பிளேயராக வந்து செட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து VLC மீடியா பிளேயர் தான் வந்து டிஃபால்ட்டான மீடியா பிளேயராக வந்து செலக்ட் வந்து பண்ண போகிறேன். ஓகே உங்களுக்கு வேண்டிய மீடியா பிளேயரை வந்து செலக்ட் வந்து பண்ணுறோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துருக்கும், ஜஸ்ட் அதை வந்து டிக் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வச்சிருக்க எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த VLC மீடியா பிளேயரில் தான் வந்து ப்ளே வந்து ஆகும். இதுமாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடியோ பிளேயர் வந்து பிடிச்சிருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டான வீடியோ பிளேயராக வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா அவள் தான் இந்த வீடியோ. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.